சிந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/1/2018 தை மாதம் 13 வெள்ளிக்கிழமை. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். தை மாதத்தின் கிருத்திகை நட்சத்திரம் என்பதனால் தை கிருத்திகை எவ்வளோ பெரிய விசேஷம் என்று ஒவ்வொருவரும் அறிவீர்கள். அவரவர்கள் குலவழக்கப்படி உள்ள முருகனுடைய பூஜைக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பது நாம் படுகின்ற பலவிதமான கஷ்டங்கள், மக்கள் அனைவரும் படுக்கக்கூடிய எல்லா கஷ்டத்திலிருந்தும் முருகன் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று நம்பி நிகழ்ச்சிக்கு போவோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் நிதானத்துடன் இருப்பது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்பத்தில் கூட ஆவேசப்பட்டு பேசுவதெல்லாம் தவிர்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படக்கூடிய நாள் இது அல்ல என்பது தான் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ தேவையில்லாத ஆவேசமோ வேண்டாம். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது பிறகு பார்த்து கொள்ளலாம், அது நல்ல முடிவுகள் வரும். உடனடியாக எல்லாவற்றிலும் முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று குதிப்பது எந்த விதத்தில் நியாயம்? தேவையில்லாத உங்களுடைய கடன் அமைப்பு, தேவையில்லாத பிரச்சனைகளில் மிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நிம்மதியை கெடுத்து விடாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் வீண் விரயங்கள் ஏற்பட்டு மன கஷ்டங்களும் சஞ்சலங்களும் ஏற்படுத்திவிடும். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மிக மிக முக்கியம், இது செய்யலாமா வேண்டாமா என்று குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து செய்வதே பல விதத்தில் நன்மை. அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும், விடுமுறை நாட்களாக இருந்தாலும், விடுமுறை இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. பெரிய மனிதர்களின் சந்திப்பது மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், பணத்தில் எதிர்பார்த்திருந்த அமைப்புகள் நிவர்த்தி, பணத்தட்டுப்பாடு தீர தீர மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பதுடன் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்ந்து தொழில் ஸ்தாபனத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் புது முயற்சிகளை எடுப்பதும், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகளை மனமிட்டு பேசி தீர்த்து கொள்வதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் படிப்படியாக ஏற்படுவதும், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், அரசியல்வாதிகளுக்கு பெரிய பொறுப்புகள் வரக்கூடிய ஸ்தாபனமும், எல்லா விதமான பயணங்கள், ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகளுடைய தேக ஆரோக்கியம், அவர்களுடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் படிப்படியாக ஏற்றங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடன் சாதாரணமாக பேசுவது கூட பெரும் சிக்கலும் மன வருத்தத்தையும் பாராமுகமும் ஏற்படுத்திவிடும். பிள்ளைகளை அரவணைத்து கூட அற்புதமான நாளில் அரவணைத்து கொள்வதும், அவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று வன்மம் கொள்ளாமல் இருப்பதுமே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். காலை 9:22 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் இருந்தாலும் மனதில் இனம் புரியாத ஒரு பாரமும் பயமும் காணப்படும். அனாவசிய பயங்கள், தேவையில்லாத பயங்கள் எதேனும் இருந்தால் மனது விட்டு எந்த பயத்துக்கு உண்டான காரணமோ அவர்களிடம் மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், யாரையும் பழிவாங்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் தேவையில்லாத குழப்பங்கள், சட்ட சிக்கல்களும் ஏற்பட்டு வீண் அவமானங்கள் ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரத்தில் ஒரு குறைபாடும் காணாதது மனதிற்கு சந்தோஷம். குடும்பத்தில் மட்டும் இணக்கமற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உஷ்ணாதிக்க அமைப்புகள் காணப்படுகிறது. விட்டு கொடுத்தல் நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்பது விருச்சகத்துக்கு தலையாய விதி. இந்த காலகட்டத்தில் அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்தீர்கள் என்றால் அந்த அடத்திற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, தனிமைப்படுத்தி போவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
இத்தனை நாட்கள் காணப்பட்ட இந்த மனசங்கடங்கள் தேகாரோக்கிய குறைபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு புத்துணர்வு ஏற்படும். எதையும் சமாளிக்கலாம், நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்று அந்த புத்தி மாற்றங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படும். இனம் புரியாத பய அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு நாம் அனாதை என்று யோசித்து கொண்டிருந்த அமைப்பெல்லாம் மாறிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. நம்மளை சுற்றித்தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள், நாம் இல்லை என்பதை உணரக்கூடிய அற்புதமான நாளை தெய்வத்தினுடைய அனுகூலத்துடனும் மிகப்பெரிய வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடி வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது மட்டும் அத்தியாவசியமான அமைப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு விஷயத்தில் மிக கவனம். தொழில் வியாபார அபிவிருத்திகள் ஓய்வு நாளில் தீர்க்கமாக முடிவெடுத்துக் கொள்வதும் நாளையிலிருந்து அதை கடைபிடிப்பதும் இன்றியமையாத அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக எதிரிகள் பலம் திடீரென்று உயரக்கூடிய அமைப்பு. தேகாரோக்கியத்தில் முதுகு தண்டுவடத்தில் கழிவுகளில் உபத்திரம் உள்ளவர்கள் இன்று எச்சரிக்கையுடன் இருப்பதும், கண்களை ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் இன்று தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். மனசஞ்சலம் இல்லாமல் பொறுமையாக பேசுவதும், கெட்ட வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ பேசி வீணாக அவமானப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் தைரியம் தன்னம்பிக்கை உத்தியோகத்தில் பெரும் மாற்றங்கள் பயணங்கள் திட்டமிடாத பயணங்கள் எல்லா பயணங்களும் அனுகூலத்தின் தெய்வ மார்க்கத்திற்கும் உங்களுக்கும் இருக்கின்ற இடைவெளிகள் குறைந்து அன்னோன்யம் அதிகரிப்பதும் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தில் நீண்ட நாள் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.